ஹலோ எவ்ரிவன், நாம வந்து இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு வந்து நம்ம தூங்காமல் எப்படி கார் டிரைவ் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபுல் நைட் வந்து ஒரு டிராவலிங் போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் வந்து நைட்டு வந்து நாகர்கோவில், எனக்கு நாகர்கோவிலேருந்து கன்னியாகுமரி, சாரி நாகர்கோவிலேருந்து சென்னைக்கு வந்து நான் டிராவல் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கிங்களேன். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆவரேஜாக ஒரு 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் ட்ராவல் பண்ணுறதா இருந்தால் 10 hours எனக்கு வந்து ஜேர்னி டைம் எடுக்கும். ஃபுல் நைட் வந்து நான் வந்து டிரைவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கிறப்ப வந்து நம்ம வந்து தூங்காமல் நம்ம எப்படி டிரைவ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு டிப்பு தான். அண்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம நைட்டு வந்து டிரைவ் பண்ணுறோம் அப்படின்னாலே நம்ம வந்து அன்னைக்கு வந்து ஒரு மத்தியானம் டைமில் ஒரு 2-3 hours தூங்கி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு நைட்டு வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகி லைட்டாக முடிஞ்சு குளித்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நம்ம வந்து டிரைவ் பண்ணாலே போதும். ரொம்ப ஃபுட் எடுக்காமல் நம்ம நார்மலாக சாப்பிட்றத விட கொஞ்சம் கம்மியாக, இப்போ நார்மலாக 3 தோசை சாப்பிடுவீங்க, 4 தோசை சாப்பிடுவீங்கன்னா ஒரு 1 கம்மி பண்ணிக்கோங்க, ஆவரேஜாக வச்சுங்க. அதே வந்து நீங்கள் நம்ம நைட்டு வந்து ஃபுல் டைம் கண்டினியூஸாக டிரைவ் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நைட்டு வந்து ஒரு 2 மணி 3 மணி இந்த மாதிரி டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா பசிக்கும். ஸோ வந்து அதுக்கு வந்து அந்த டைமில் வந்து பசிக்கிறனால நமக்கு வந்து எனர்ஜி வந்து கொஞ்சம் டவுன் ஆகும். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம். ஸோ வந்து அந்த டைம் வந்து நீங்கள் சாப்பிட்றதுக்கு ஏதாவது கேரி பண்ணிக்கிங்க, ஏதாவது ஃப்ரூட்ஸோ ஏதோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த டைம் பசி வந்து எடுக்காமல் இப்போ வராமல் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்குங்க. அண்டு நைட்டு வந்து ட்ராவல் பண்ணும்போது மைல்டாக சாங்ஸ் வந்து கேளுங்க, அது ஒரு ஸ்டெப்பு தான் நம்ம தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. அண்டு இன்னொரு ஸ்டெப்பு வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி மைல்டாக வந்து நீங்கள் வந்து ஏசி வந்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டில் ஏசி வச்சுருக்குறோம். நைட்டு வந்து நிறைய பேர் விண்டோ ஓப்பன் பண்ணிவிட்டு வந்து டிரைவ் பண்ணுவீங்க, அது வந்து அப்படி பண்ணுறதுக்கு பதிலாக இப்போ நீங்கள் விண்டோ கம்மி பண்ணி வச்சாலும் கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஏர் உள்ள சர்க்குலேஷன் ஆகிறதுனால மைலேஜ் வந்து கம்மியாக தான் கிடைக்கும். நான் ஏசியில் நீங்கள் போகிறீங்கன்னு சொல்லி உங்களுக்கு 2 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்காது, உங்களுக்கு வந்து மைலேஜ் கண்டிப்பாக ட்ராப் ஆகும். ஸோ வந்து நீங்கள் ஏசி போட்டுக்கலாம், நீங்கள் மைல்டாக வந்து ஒரு ஃபஸ்ட்டு பாயிண்டில் ஏசி வச்சுக்கிட்டு உங்களுக்கு டெம்பரேச்சர் வேணால் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி டெம்பரேச்சரை வந்து கம்மி பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸில் வந்து அந்த ஏசியோட த்ரோ இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு திங்ஸ் வைக்கிறோம் அப்படின்னா அது வந்து கெட்டு போகாது, ஏன்னா அந்த சில்னஸ் அந்த கூலிங் அது கொடுக்குறதுனால இப்போ வந்து ஒரு பொருள் வந்து கெட்டு போகாது, 2-3 நாள் இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம கண்ணும் வந்து தூக்கம் நம்ம ஃப்ரெஷ்ஷப் பண்ணிவிட்டு நம்ம வர்றோம். இப்போ நம்ம ஒரு ஹோட்டலில் சாப்பிட்றோம், ஒரு டீ கடையில் சாப்பிட்றோம், நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம டிரைவ் பண்ணும்போது நம்ம கண் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்புறம் அந்த ஏசி வந்து ரன்னிங்கில் இருக்கிறதுனால நம்ம கண்ணில் வந்து அந்த ஃப்ரெஷ்னஸ் இருக்கும், நம்ம கண் வந்து டல்லாக விடாது ஏசி சர்க்குலேஷனில் இருக்கிறப்ப நம்ம ஏசி போட்டுருக்கனால. உங்களுக்கு வந்து ரொம்ப சில்லாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து டெம்பரேச்சர் வந்து உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டெம்பரேச்சர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பாயிண்டில் வச்சுருக்கிறேன், உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட் பாயிண்டில் இருக்குது, டெம்பரேச்சர் வந்து ஃபுல்லாக தான் இருக்குது. இப்போ ஏன்னா கம்மி பண்ணணும் அப்படின்னா லைட்டாக எப்படி கம்மி பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. அண்ட் வந்து ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்னேன் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு, இதை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரைவ் பண்ணணும்னு இல்லை. இதெல்லாம் வந்து ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன், நீங்கள் ஒரு பர்பஸாக நீங்கள் போகிறீங்க அர்ஜென்ட்டு அப்படிங்கும்போது உங்களுக்கு தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு வந்து நான் சொன்ன டிப்ஸ் தான். அண்ட் வந்து நீங்கள் உங்களுடைய சேஃப்டியை வந்து நீங்கள் தான் பார்த்துக்கணும். உங்களுக்கு தூக்கம் வருது அப்படின்னா நீங்கள் காரை வந்து ஒரு ஓரமாக நிப்பாட்டி கொஞ்சம் தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு கூட நீங்கள் டிரைவ் பண்ணலாம்.